ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சசி பேசுகிறேன். சாரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி, ஸோ அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மார் அப்படின்ற இடத்துல அட்மாஸ் அப்படின்ற லேஅவுட்டில் இருக்கேன். ஆல்ரெடி நான் இதை பற்றி, இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் போட்டிருக்கேன். இப்போது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்திருக்கு, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம், இன்னொரு ப்ராஜெக்ட்டும் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருச்சு. இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5% ஒர்க்கு தான் இருக்கும். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன டச்சப் ஒர்க்கு, ரொம்ப மைனரான ஒரு பெண்டிங் ஒர்க்கு தான் இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே. ஸோ இன்றைக்கி தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி, ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்திருக்கிறத ஒரு ஃபுல் வீடியோவோடு இன்றைக்கி போடலாம் அப்படின்ற ஒரு பிளானு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, எவ்வளோ பெட்ரூம்ஸ் இதில் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ தான் பில்டிங்கோட எலிவேஷன். நான் நார்த் சைடில் நிற்கிறேன். ஆக்சுவலாக இது நார்த் ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டு, டபுள் சைடு ரோடு. இதுவுமே 24 feet ரோடு, இதுவுமே 24 feet ரோடு. ஸோ கார்னர் பிளாட்டுன்றதுனால எலிவேஷனுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக பிளாட்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 30x50 ஃப்ரெண்டு, இது 30, நார்த் சைடு 30, பேக் சைடு பார்த்திங்கன்னா 50 இருக்கும். ஆனால் மெயின் என்ட்ரன்ஸு ஈஸ்டில் தான் வச்சுருக்கோம். ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இது கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் 16 அடின்றது ஃப்ரண்ட்டில் விட்டுட்டோம். நார்த் சைடில் ஃபுல்லாக 16 அடி விட்டுட்டு இந்த கார்னர் உள்ளே பார்த்திங்கன்னா சம்பு போட்டிருக்கோம், ப்ளஸ் போருன்றதும் போட்டிருக்கோம். பிளாட்டோட சைஸு 50x30, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் பில்டிங்கோட சைஸு 22x33, 726 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் 726 ஸ்கொயர் ஃபீட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும். ஏன்னா பால்கனி மாதிரி நம்ம ஃப்ரண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு டபுள் கலருன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், மெயின் கிரே ப்ளஸ் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியுமே பார்க்குறது நல்லா பெருசாக இருக்கும். இன்னொன்று, இதுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உட்டன் டைல் தான் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இது எஸ்எஸ் பைப்பு மே கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தது, ஆனால் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது எம்எஸ் பைப் பிளாக் கலரில் ஹேண்ட் ரெயில் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் கிளாஸு, இது கொஞ்சம் டீசெண்டாக நீட் லுக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது இன்னொரு என்ட்ரன்ஸு, இது நார்த் சைடில் ஒரு என்ட்ரன்ஸும் வச்சு படிக்கட்டு, இன்னும் செட்பேக் ஏரியாவில் மண் கொட்ட வேண்டியது இருக்குது, ப்ளஸ் ரேம்ப்பு போட வேண்டியது இருக்குது. ஸ்லைடிங் கேட்டு தான் வச்சுருக்கோம் மெயின் கேட்டு இதுக்கு. ஸோ வெளியே ஓப்பன் பண்ணால் பெருசாக ஓப்பன் ஆகும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணி அப்படியே உள்ளே, ஏன்னா இப்போ நமக்கு இது ஃப்ரண்டேஜ் 30 அடி இருக்குது, கேட்டு பார்த்தீங்கன்னா 12 அடி தான், அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 6 அடி 6 அடி. ஸோ 6 அடின்றது அப்படியே உள்ளுக்குள்ளே தான் மறைஞ்சிரும், அந்த காம்பவுண்டு ஒட்டின்றது மறைஞ்சிரும். இப்போ இந்த சைடு வியூவும் பார்க்கலாம். ஏன்னா இதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ டபுள் ஷேட் மாதிரி இருக்கும், ஸோ ரெண்டு வீடு மாதிரி தெரியும். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி வால் பெயிண்டிங் கொடுத்தது அவுட்டாக இருக்குது. அந்த கார்னரில் டேங்க் வச்சிட்டோம், பைப் லைன் எல்லாம் இந்த அவுட்டரில் தெரியாத மாதிரின்றது கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்னொரு வியூவும் பார்க்கலாம். நம்ம பார்த்தது நார்த்து சைடில் பார்த்தோம், ஸோ ஈஸ்ட்டு சைடுன்றது பார்க்கலாம். இப்போது இதில் இது ஃபுல்லாகவே உட்டன் டைப்பாகவே, இந்த பாக்ஸ் வெளியே ப்ரொஜெக்ட் ஆகி வந்திருக்கிற அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பால்கனி வந்துட்டு உட்டன் டைப் தான். ப்ளஸ் அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த உட்டன் டைப் கண்டினியூ ஆகிற மாதிரின்றது கொடுத்துருக்கோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கு. இது
இதுதான் மெயின் டோரு, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஈஸ்ட்டு பார்த்த மாதிரின்றது கூட தான், ஏன்னா நார்த் ஈஸ்ட்டுன்றதுனால ஈஸ்ட்டே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதிகமாக. அதனால் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே மெயின் டோருன்றது கொடுத்துரும். இப்போ ஃபுல் வியூன்றது பார்க்கலாம் இந்த பக்கம். ஆக்சுவலாக இதுதான் மெயின் எலிவேஷன் சொல்லலாம். இதுவுமே நாங்கள் நினச்சபடின்றது வந்திருக்கு. ஸோ இதுதான் நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்க எலிவேஷன். நிறைய பேருக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்குமே. இது மேலே ஒரு சின்ன பெட்ரூமு, அதுக்கு ஒரு பெரிய ஜன்னல் வச்சு பண்ணிடுறேன். ஏன்னா இந்த சைஸ் ஜன்னல் கொடுத்தா தான் இந்த அவுட்லுக்கு நல்லாயிருக்கும். இது கிச்சன் ஜன்னலு, இது ஹாலில் வர சின்ன ஜன்னலு, இது மாஸ்டர் பெட்ரூமில் வர ஒரு பால்கனி. ஸோ இந்த அவுட்டரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஹாலில் வர ஒரு லிவிங் ஏரியாவில், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வர லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய ஜன்னல். மாஸ்டர் பெட்ரூமில் இந்த பால்கனிலையுமே ஹேண்ட் ரெயில் எம்எஸில் தான் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கிளாஸ் வச்சுருக்கோம். இதுவுமே டீசன்ட் லுக்கு வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே அந்த இது பார்த்தீங்கன்னா அது எம்எஸ் ஷீட்டு, அது ஆக்சுவலாக அது இரும்பு ஷீட்டு தான். இரும்பு ஷீட்டில் லேசர் கட்டிங்கில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த எல்லோ வித்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கோல்டிஷ் கலராக இருக்குது, கோல்டு ப்ளஸ் எல்லோ ப்ரௌன் சேர்ந்த மாதிரின்றது. இது ஆக்சுவலாக ராயல் பிளேயில் வர டெக்ஸ்சர் பெயிண்டிங்கு. இதையுமே இந்த வாலுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் எலிவேஷன் ஃபஸ்ட்டு போட்ட ட்ராயிங்லையுமே இருந்தது. ஸோ அதே மாதிரின்றது கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் கார்னராக வந்து எடுக்கிறேன், இப்போவும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த உட்டன் ஃபினிஷிங் கிரே ப்ளஸ் ஒயிட்டு, இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஓவரால் அவுட்லுக்கே நல்லா வந்திருக்கு. இதுலையுமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்துட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து இது பேக் சைடு ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கிரேவோ ஒயிட்டோ கொடுக்கல, இதுலையுமே ஒரு பாதியாக டிவைட் பண்ணி இது ஒயிட்டு இது கிரே அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுக்கல, ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் போயிட்டு அதுலேருந்து இன்னொரு ஹாஃப் தான் வந்துட்டு போகிற மாதிரி பிளானு. இந்த சைடு வியூலேருந்து பார்த்தாலுமே அந்த கலர் காம்பினேஷன்ன்றது நல்லாயிருக்கு. இதில் ரெண்டு மூணு விஷயம் ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஒன்று, இந்த வெளியே ப்ரொஜெக்டாக இருக்க பால்கனியில் ஃபுல்லாக உட்டன் டைல் பண்ணியிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் அவுட்டர் வாலில் இந்த ராயல் பிளேட் டெக்ஸ்சர் பெயிண்டிங்கிறது பண்ணியிருக்கு, ப்ளஸ் இந்த கிரில்லு, இந்த எம்எஸ் கிரில்லு, ப்ளஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளாஸ் வித்து ஹேண்ட் ரெயிலு. ஸோ ஒரு நீட்டாக டீசன்ட் லுக்காக இருக்குது. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. மெயின் டோருமே சிம்பிளாக ஒரு நீட் லுக்கோடு தான் கொடுத்துருக்கோம். இந்த படிக்கட்டுக்கு கிரைனட்டு, பிளாக் கலர் கிரைனட். இதுதான் ஹால். ஸோ ஹாலில் என்ட்ரி ஆகிறோம். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x21 கிட்டே வரும், 10x21 கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஹால் தான். அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பூஜை ரூம், சைஸ் 5.5. இதுக்கு கீழே சிம்பிளாக ஒரு கிரைனட் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இப்போது ஹாலாகவும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். அதில் இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா, இது ஓப்பன் ஸ்டார்கேஸு, இதுலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றியுமே சொல்கிறேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா சென்ட்ரா, ரெண்டு ஸ்டார்கேஸுக்கு சென்ட்ரா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி
இல்லைனா ஒரு ஆர்டிஃபிஷியல் செடி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அந்த மாதிரின்றதுமே பண்ணலாம். அதுக்கு அவுட்லெட்டு பைப்பும் கொடுத்துருக்கு, ப்ளஸ் இன்னரில் தண்ணி வரதுக்கான ப்ரொவிஷன்றதுமே கொடுத்துருக்கு, ப்ளஸ் இதோட டாப்பில் பிளாக் கலர் கிரைனட்டு. ஸோ இது ஆக்சுவலாக ஒயிட்டு, இந்த இன்னர் கலருன்றதுமே லைட் கலர் தான், அதனால் இதுக்கு டார்க் பண்ணி கொடுத்தா தான் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இது தனியாக தெரியும் ஒரு யூனிக்காக. அப்படி இல்லைனா இது ஒயிட் கலரோ இல்லை வேறு கலர் ஏதாவது கிரைனட் கொடுத்துருந்தோம்னா அந்தளவுக்கு மேட்சிங்காக இருந்திருக்காது. ப்ளஸ் இது உள்ளேயுமே டைல் கொடுத்துருக்கோம், இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து வசதி தான். இது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளோரில் ப்ளஸ் சைடு வாலில் இந்த இடத்துலன்றது பிளாக் கலர் கிரைனட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிச்சன், இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 11x12 ஓப்பன் கிச்சன் தான், பார்ட்டிஷன் வால்லாம் போடலை. ஏன்னா ஓப்பன் கிச்சனாக இருந்துச்சுன்னா தான் இது இன்னுமே உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோ பார்த்திங்கன்னா அப்போ ஒரு ஹால்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூன்றதே தெரியும். பார்ட்டிஷன் வால் மாதிரி எதுவுமே பண்ணலை. இதில் இந்த கிச்சன் மேடைக்கு மேலே வந்து டைல் போடுவாங்க, அது எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். பட் நாம் எப்படின்னா கொஞ்சம் வெரைட்டியாக சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த வால் டைல் பொறுத்த வரைக்கும் கோல்டு ப்ளஸ் பிளாக் அப்படின்னு ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி மார்பிள் ஃபினிஷிங்கில் வர அந்த லுக் வைஸ்ன்றது கொடுத்துருக்கோம். ஏன்னா பிளாக்கு ஒயிட்டு இது ரெண்டுமே வந்துட்டு எதில் யூஸ் பண்ணாலுமே நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இதுக்கு இந்த மாதிரின்றது டைல் சூஸ் பண்ணோம். இது பார்க்குறதுக்கே ஃபுல் கிளாஸி, இது ஹை கிளாஸி, பார்க்குறதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் மாடுலர் கிச்சனுன்றதுமே பண்ணியிருக்கோம், மேலே ஃபுல்லாக டோரு. இதுக்கு கீழே சிம்பிளாக சின்ன சின்ன பொருள் வச்சுக்கிறதுக்காக ஃபுல் ஓப்பனில் இதை கொடுத்துட்டோம், மற்றபடி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் டோர் போட்டு. இது உட்காந்து சாப்பிட்றமே பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரின்றதுமே பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்கோம், இந்த பக்கம் ஒன்று, ஈஸ்ட்டு பார்த்து இங்கே ஒன்று. ஸோ ஈஸ்ட்டை பார்த்து சமைக்கிற மாதிரின்றமே ப்ரொவிஷன் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது கட்லரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரொவிஷன்ன்றதுமே கொடுத்துருக்கு. இது ஒரு சின்ன பெட்ரூமு, சைஸு பார்த்திங்கன்னா 8x8. இதை தவிர்த்து உள்ளே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டாக இருக்குது. இதுதான் சும்மா ஒரு சிங்கிள் காட்டு போட்டு பண்ணுற மாதிரி தான், ப்ளஸ் மேலே எல் ஷேப்பு லாஃப்ட்டு. ஆக்சுவலாக இந்த டோருக்கு பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட்டு. இதோட சைஸு 3.5x7. இதுலேயுமே ஒரு வாஷ்பேஷனு, ஒரு வால் மிக்சரு, இண்டியன் க்ளாசட். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க இண்டியன் க்ளாசட்டே ஓகேன்ட்டாங்க, அதனால் இண்டியன் க்ளாசட்ன்றது பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னரில் வர ஸ்டேர் கேஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு உட்டன் டைல் ஃபினிஷிங் தான், நான் ஸ்கெட்டு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் டைலு. ப்ளஸ் ஹேண்ட் ரயிலுன்றது போடலை, ஏன்னா ஹேண்ட் ரயிலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிசைன் நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம். அதான் ஹேண்ட் ரயிலுக்கு பதிலாக இந்த மாதிரி சாலிட் க்ரில்லு, சாலிட் எம்எஸ் பைப்பு, இரும்பு பைப்பு தான் இது. ரவுண்டாக இருக்கும் ஷேப்பு, உள்ளே சாலிடாக இருக்கும். ஸோ சேஃப்டிக்காக சேஃப்டியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. இது பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மேலே வரைக்குன்றதுமே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு சேர்த்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஹேண்ட் ரயில் ஒன்று எஸ்எஸில் பண்ணுவாங்க, இல்லை எம்எஸில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு டைப்புன்றது கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஸ்டேர் கேஸும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஓப்பன் டு ஸ்கை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு கீழே
அங்கே மழை பெஞ்சதுன்னா கீழே இந்த தொட்டியில் வந்து தண்ணி விழற மாதிரின்றது கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது பார்க்கலாம். ஏன்னா இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹைட்டு, அதுலேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி சின்ன கேப் தான் விட்டுருக்கோம். அதையுமே நான் மொட்டை மாடியில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி டீட்டெயிலாக பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் கொடுக்கல. இப்போ மேலே போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ரவுண்ட் ஷேப் தான். இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இது சாலிட் தான். இது 20 mm திக்னஸ் இது. ஸோ சேஃப்டியும் பக்காவாக இருக்கும். இன்னும் இந்த இடத்துல மட்டும்தான் இன்னொரு கிரில் வருது ஹேண்ட்ரெயிலுக்கு. மேலே ஏறி வந்தவுடனே நான் அவுட்டரில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெரிய ஜன்னல், காற்றும் வெளிச்சமோன்றதுமே நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு சிட் அவுட் மாதிரின்றது கொடுத்துருக்கோம் கிரைனட்டில். சிம்பிளாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ அந்த மாதிரின்றது. இந்த இடத்துல மட்டும் ஏன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா, இப்போ சப்போஸ் இந்த கிரில் இருந்ததுன்னா நம்மளால் குனிஞ்சு பார்க்க முடியாது. இது கிரில்லு ஃபுல் கிரில்லு கொடுக்காமல் இந்த அளவுக்கு மட்டும் கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம கீழே வரைக்கின்றதை இப்படி பார்க்க முடியுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த எல் ஷேப்புக்கு மட்டும், இந்த எல் ஷேப்புக்கு மட்டுன்றது இந்த மாதிரி கிரில்ன்றது பிளான் பண்ணது. இது மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x12. இப்போ இதுலேயுமே மேலே லாஃப்டுன்றது பண்ணியிருக்கு, கீழே கபோர்ட்ஸு ஷெல்ஃபுன்றது பண்ணியிருக்கு. இதுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு ப்ளஸ் உள்ள ஒரு வாஷ் பேஷன். இது வால் மவுண்டிங் க்ளோசட்டு. டைல்ஸுமே ஒரு நீட் அண்ட் டீசெண்டாக தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஓனருமே சரி. ஸோ எங்களோட இன்புட்ஸுமே இதில் இருந்தது. இதோட சைஸுமே 3.5x7. ஏன்னா இந்த சைஸ் இது போதும். ஏன்னா இதை விட பெருசு பண்ணிட்டோம்னா ரூம் சைஸுன்றது சின்னதாகிடும். அதனால தான் இப்படி ஒரு பிளான் பண்ணது. இது மாஸ்டர் பெட்ரூமில் நம்ம அவுட்டரில் பார்த்த மாதிரி. இதுதான் நான் சொன்னது ஹேண்ட்ரெயில். இது MS ஹேண்ட்ரெயில். இது இது பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங் பெயிண்ட்ன்றது அடிச்சிருக்கு, ப்ளஸ் 12 mm டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கு. இதுக்குமே உட்டன் ஃபினிஷிங் ஃப்ளோரிங் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேட் ஃபினிஷிங் தான் போடுவோம், ஏன்னா அவுட்டரில் தண்ணி நிற்கிற ஏரியா, சேஃப்டிக்காகவும் பண்ணியிருக்கு. இதுதான் நான் சொன்ன MS ஷீட்டு, லேசர் கட்டிங் பண்ண MS ஷீட். இது இதில் நிறைய வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி தான். பட் ஆனால் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்து பக்காவாக பண்ணணும், அதுதான் மெயின். ஸோ இந்த பால்கனியில் வந்தால் ஃபுல் வியூவே தெரியும். அந்தளவுக்கு இதுவுமே ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான். டோட்டலாக இது 4.5x10. இதுக்குமே ரெண்டு சைடுலன்றது ஜன்னல் கொடுத்துருக்கோம் வெண்டிலேஷனுக்காக. அதே மாதிரி இது ஒரு பெட்ரூமு. இதுவுமே ஒரு 10x10 தான். இடத்தை மிச்சப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டாய்லெட்டு. இது கிட்டத்தட்ட 10x5 இந்த டாய்லெட் சைஸ் இந்த பெட்ரூமில் இருக்கிறது. அந்த பெட்ரூமுக்கு மேலே வந்துட்டு லோ ரூஃப் கொடுத்து லாஃப்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஷியஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாஃப்டாக பெரிய ஸ்டோரேஜ் ஐட்டம், ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இது. அப்படி பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ இந்த ஓப்பன் ஸ்பேஸில் கொடுத்தோன்னா இது இடத்த அடைச்சிடும். ஏன்னா 10x10 இருக்கிற ரூமில் உள்ளுக்குள்ளே லாஃப்ட் கொடுத்தோன்னா அந்த 2 அடின்றது உள்ளே கவர் ஆகிடும். ஸோ ஃபேன்லாம் போட்டோன்னா கொஞ்சம் காற்றுன்றது கம்மியாக இருக்கும். அதனால் இப்படி பிளான் பண்ணோம். இங்கேயுமே ஒரு வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்கு. இது 10x5 பெரிய டாய்லெட் தான் இது. இதுவுமே வால் மவுண்டட் க்ளோசெட்டு.
ஒரு வாஷ் பேஷன், வாஷிங் மிஷினுமே இங்கே வச்சுக்கிற மாதிரி அந்த ப்ரொவிஷன். இந்த பெட்ரூம்லேருந்துமே நாம் வெளியே ஈஸ்ட்டு நார்த் சைடில் ஒரு பால்கனி காமிச்சோம் இல்லைங்களா, அந்த பால்கனி இதுதான். இந்த உட்டன் டைப்பில் வர இந்த சின்ன சின்ன பில்லர் மாதிரின்றது காமிச்சிருக்கு. இதுக்கு எம்எஸ் ஹேண்ட் ரெயிலு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ இந்த வாலுக்குமே இது ஃபுல்லாகவே இந்த உட்டன் ஃபினிஷ் டைல் தான். ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஃப்ளோர் டைலு. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா 13x4, இதுமே ஒரு பெரிய பால்கனி. ஸோ நார்த் சைடு பிளாட்ன்றதுனால இந்த வியூவுமே கவரில் வந்து நின்னா. அப்புறம் இந்த பெட்ரூம் பக்கத்தில் இன்னொரு சின்ன பெட்ரூமு, இதை ஸ்டடி ரூம்னு கூட சொல்லலாம். இதுதான் ஒரு பெரிய ஜன்னல் மாதிரி வச்சு அவுட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் வெளியே அவுட்டரில். நீங்கள் வெளியே பார்த்த மாதிரி இந்த டோரை ஓப்பன் பண்ணாலும் அந்த பால்கனிக்கின்றதை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும். இதுதான் அது. இதை பற்றி சொல்லியாச்சு. இது இந்த மொட்டை மாடி வரைக்கின்றதுமே இந்த கிரில்ன்றது ஆக்சஸ் ஆகுது ஃபுல்லாக. கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்குமே ஒரு கிரில்லு கொடுக்கணும் கண்டிப்பாக சேஃப்டிக்கு, ஏன்னா இதுக்கு மேலேன்றது ஜன்னல் தான் வருது. அதனால் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது கிரில்ன்றது கொடுக்கணும். இப்போ மொட்டை மாடிக்கு போகலாம். இதுதான் நான் சொன்னது, மொட்டை மாடியிலேருந்து வந்த உடனே இங்கே அந்த ஓப்பன் டு ஸ்கைன்றது கொடுத்துருக்கோம். இது மூணு டைப்பு கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா, இது ஃபிக்ஸடு, இந்த வெளிச்சன்றது கீழே வரைக்குமே வரும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்குமே வரும் இது. இருக்கிறதுனால இது சரியா தெரியல. இது மட்டும்ன்றது ஓப்பன் பண்ணி, ஏன்னா சின்ன ஓப்பன் இருந்தாவே போதும், அந்த சப்போஸ் அந்த மழை தண்ணின்றது வந்துச்சுன்னா கீழே அந்த தொட்டிக்குள்ளன்றது போகும். அதனால இப்படி கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டு தான், ஏன்னா இப்போ ஏன் இந்த ஸ்லோப் மாதிரி கொடுத்துருக்கோன்னா மழை தண்ணி வந்தால் இங்கே நிற்காது, கீழே இறங்கிடும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்கோம். இந்த கார்னரில் டேங்க்கு, இது ஒரு சிம்பிளாக சின்னதாக ஒரு ரெண்டு சிட்டிங் டேபிள் மாதிரி நைட் டைமில் உட்காந்து சாப்பிட்றதுக்குன்றதுமே பண்ணலாம். ப்ளஸ் ஒயிட் கூல் ரூஃப் டைலு போட்டிருக்கோம். இங்கேயுமே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படிரூம் வருது இல்லைங்களா, ஹெட்ரூமு. ஸோ அந்த ஹெட்ரூமை இது வரைக்கும்ன்றது கவர் பண்ணாமல் இங்கே ஒரு ஸ்டோரேஜுக்குன்றதுக்காக ஒரு லாஃப்ட் மாதிரின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இங்கேருந்து ஏறி வந்தோன்னா இங்கே தலையெல்லாம் இடிக்காது, எழுதின்றது கிளியராக இருக்கும். இந்த இதுக்கு மேலே இருக்கிற ஏரியாவை ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ இது ஒரு 7 அடி வரும், 7x4 மாதிரி வரும். ஸோ இங்கேயுமே ஏதாவதுன்றது நம்ம பொருளை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருந்த ஒரு வீடு இன்னர்லேயும் சரி அவுட்டர்லேயும் சரி எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்காக வீடு பண்ணணும் அப்படின்றது தான் எனக்குமேன்றது ஆசை. எல்லாருமே பண்ணுற மாதிரி 10x11 இருக்கணும் அப்படின்றது எனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் அதில் ஒரு தனியாக தெரியணும், ஒரு தனித்துவத்தை காட்டணும் அப்படின்றதுனால தான் சில விஷயம்லாம் கொஞ்சம் யோசிச்சுன்றது நான் பண்ணுறேன். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுமே இது மாதிரி கொஞ்சம் ஒரு பெட்டரான எலிவேஷனோடன்றது நான் உங்களை பார்க்குறேன். இதே லேஅவுட்டில் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் பக்கத்தில் பண்ணிகிட்ருக்கோம், அதுவுமே கூடிய சீக்கிரமாக ஃபினிஷிங் ஸ்டேஜுக்குன்றது வந்துட்டுருக்கு. அதோட வீடியோவுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மெயினாக ரொம்ப நன்றி.
நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. ஏசி பிளாக் பார்த்தீங்கன்னா ஏசி பிளாக் அந்த கல்லை பார்த்தீங்க டீட்டெயில்ஸுமே போட்டோம், அதுக்குமே நல்ல ரெஸ்பாண்ட் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்தது உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். தேங்க்யூ, நன்றி.